மிகவும் புனிதமாக ஐந்து ஈஸ்வரங்களிலே கருதப்படுகின்ற நகர ஈஸ்வரத்தின் எல்லையிலே மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இது எனது ஊரும் ஆகும். இந்த நேரத்தில் ஜனாதிபதி அவர்கள் சென்ற ஜனாதிபதி தேர்தலிலே எங்களுடைய மக்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு அரசியல் தீர்வு எங்களுக்கு வேண்டும், நிலம் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், அந்த இடங்களில் நாங்கள் மூலக்குரியமர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை கட்டியெழுப்ப வேண்டும் என்று மிக முக்கியமாக அவருடைய இன்னும் பல கைதிகளுடைய பிரச்சனைகள், பெண்கள் 90,000க்கு மேற்பட்ட கணவனை தலைவர்களை இழந்த பெண்கள், அதைவிட வாழ்வாதாரமற்று வீடுவாசலற்று மிக ஏழ்மையான நிலையில் இருக்கின்ற மக்கள், ஒரு அழிந்து போன தேசத்தை மீள கட்டியெழுப்பதற்கான நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் என்ற அந்த எதிர்பார்ப்போடு ஜனாதிபதியாக உங்களை மக்கள் தெரிவு செய்திருந்ததில் தமிழ் மக்கள், தமிழ் பேசுகின்ற மக்கள் மிகப்பெரிய பங்கை ஆற்றி இருக்கின்றார்கள். அந்த நல்லெண்ணத்தை நீங்கள் நிறைவேற்றுவதில் விசுவாசமாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த பிரதேசம், இந்த பிரதேசத்துக்கு நீங்கள் வரவே வந்தது மட்டுமல்ல, ஆட்சி மாற்றத்துக்கு பின்னர் நீங்கள் வருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மிக பெரும்பாலும் நாங்கள் உங்களோடு அந்த நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு வருகின்றோம். இங்கே மேடையிலே உங்களை வரவேற்பதற்கு எங்களுடைய பாடசாலை சிறுமிகள் மகிழ்ச்சியோடு ஒரு வரவேற்பு நடனத்தையும் ஆடி உங்களை வரவேற்றார்கள். எங்களுடைய மதகுருமார்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். எல்லோருடைய எதிர்பார்ப்பும் நீங்கள் இன்று திறந்து வைத்திருக்கின்ற நல்லிணக்கபுரம் என்பதற்கு நீங்கள் ஒரு அர்த்தத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். எங்களுடைய நாட்டிலே இத்தனை ஆண்டுகளாக லட்சக்கணக்கான மக்களை பலி கொடுத்து இந்த நல்லிணக்கத்தை எட்டுவதற்காக மிகுந்த நம்பிக்கையோடு எங்கள் மக்கள் உங்களுக்கு வாக்களித்து உங்களை தலைமை பொறுப்பில் வைத்திருக்கின்றார்கள். அதேபோல அடுத்த சில மாதங்களில் ஆகஸ்ட் மாதத்திலே பாராளுமன்ற தேர்தலிலும் இன்றைக்கு முக்கியமாக உங்களுடைய தலைமையில் இருக்கின்ற சுதந்திர கட்சி, ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தலைமையில் இருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சி, இன்னும் பல கட்சிகள் ஒரு தேசிய அரசாங்கத்தை அமைப்பதற்காக இந்த மக்களுடைய நம்பிக்கையை கொண்டவர்களாக இந்த அரசாங்கத்தை அமைத்திருந்தார்கள். அதேபோல வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே மிக பெரும்பாலும் தமிழ் மக்கள் ஜனாதிபதிக்கு எப்படி எந்த நல்லெண்ணத்தோடு வாக்களித்தார்களோ, எதிர்பார்ப்போடு வாக்களித்தார்களோ, அதேபோல தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களுக்கும் வாக்களித்து பாராளுமன்ற பிரிவினராக தெரிவு செய்திருக்கின்றார்கள். நாங்கள் அந்த உணர்வோடு நாங்கள் உங்களோடு வேலை செய்து வருகின்றோம். நாங்கள் அமைச்சு பொறுப்புகளுக்காக உங்களோடு எப்பொழுதும் பேசியவர்கள் அல்ல. அது எங்களுடைய இலக்கம் அல்ல. இந்த தேசத்திலே அழிந்து, இந்த தேசத்திலே லட்சக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்த மக்களுடைய விடுதலை மிகவும் முக்கியமானதாக நாங்கள் கருதுகின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பாக இந்த பிரதேசம், நாங்கள் பெரிதாக தென்னிலங்கையில் கூட மதிப்பு பெற்ற தந்தை செல்வநாயகம் அவர்களுடைய ஊரும் அவர் பிரயத்துவம் பற்றிய தலைமை வாங்கிய தொகுதியுமாக இந்த பிரதேசம் இருக்கின்றது. பாராளுமன்றத்திலே எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு அமிர்தலிங்கம் அவர்கள் இந்த பிரதேசத்தை தேர்ந்துதான் தெரிவு செய்யப்பட்டு அவர் எதிர்கட்சி தலைவராக வந்தார். இந்த பிரதேசம், இந்த நீங்கள் இப்போது வந்திருக்கின்ற காலடியை பிரித்திருக்கின்ற இடத்துக்கு பக்கத்தில் எங்களுடைய கலை கலாச்சாரங்களே ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக பேணி வருகின்ற நகுல ஈஸ்வரம், 5 ஈஸ்வரங்களிலே ஒரு ஈஸ்வரம். அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. என்பதை பற்றி நாங்கள் உங்களுடன் பேசுவோம். பூதத்தலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். மத ரீதியான முரண்பாடுகளை ஏற்படுகின்ற இழப்புகள் ஏற்பட வேண்டாம். நாங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கெடுக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தை இல்லாமல் செய்கின்ற சந்தர்ப்பங்கள் அல்லது எங்களுடைய பிரதேசங்களை விடுவிக்காமல் 60 ஆண்டுகளாக போராடி வந்திருக்கின்ற ஒரு இன விடுதலைக்கான போராட்டத்தின் இலக்குகளை தாங்கள் தீர்த்துக் கொள்ளாமல் ஜனநாயக சுதந்திரத்தை பற்றி சொல்லுகின்ற போது இந்த பிரதேசத்திலே நாங்கள் எங்களை ஆள வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நான் கூட 11 தலைவர்கள் கைது செய்யப்பட்டு 7 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே நான் தூக்கி வீசப்பட்டவன். வெளியிலேயும் சிறைச்சாலைகளிலும் மரணத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டவன் தான். உலகத்திலே பல நாடுகள் ஒவ்வொரு வழிமுறைகளிலும் மகாத்மா காந்தி அகிம்சை வழியிலே ஜனநாயக ரீதியாக போராடினார். சுபாஷ் சந்திர போஸ் ஆயுதத்தை எடுத்து போராடினார். ஆங்கிலேயர்கள் கூட காந்தியை பயங்கரவாதி என்று சொன்னார்கள். என்னுடைய இடத்திலிருந்து வருகிற விசுவாசமான சில வார்த்தைகளை நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். போர் நடைபெற்றது உண்மைதான். நாங்கள் என்னுடைய விடுதலைக்காக போராடி இருக்கிறோம் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். 7 ஆண்டுகளுக்கு பின்னரும் நல்லிணக்கத்தை நாங்கள் பேசிக் கொண்டிருந்தால் நாங்கள் மீண்டும் மீண்டும் பயங்கரவாதம் என்ற சொல்லை உச்சரிக்காமல் விடுவது நல்லது என்று நான் நினைக்கின்றேன். நாங்கள் தோல்வி காண்டவர்கள் தோற்கடித்து விட்டோம் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டாம் என்று நான் உங்களிடம் இதயபூர்வமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதுதான் நல்லிணக்கத்தின் நற்சான்றாக இருக்க முடியும் என்று நான் விரும்பி உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். சென்ற தேர்தலிலே மிக தெளிவாக எந்த ஒரு நிலத்தை, எந்த குடிமகனுக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்து நிற்கின்றார்களோ அந்த ஆக்கிரமிப்பிலிருந்து அந்த நிலங்கள் விடுவிக்கப்பட்டு நீங்கள் மூல குடியேற்றப்படுவீர்கள் என்று நீங்கள் வாக்குறுதி அளித்திருந்தீர்கள். நீங்கள் முதன்முறை யாழ்ப்பாணத்துக்கு வந்த பொழுது நான் குறிப்பிட்டேன். அந்த விடயங்களை வாசித்து காட்டிவிட்டு நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கவில்லை, இதயபூர்வமாக எங்களுடைய மக்களுடைய இதயத்தை உங்களுக்கு தந்து நீங்கள் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று, இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று, எங்களுடைய நிலங்களை ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று, அங்கே எங்களுடைய மக்கள் மீள குடியமர்ந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பி தங்கள் மண்ணை ஆளுகின்ற சுதந்திரத்தை உங்களோடு சமமாக பகிர்ந்து கொண்டு நாங்கள் அதன் நல்லிணக்கத்தை நோக்கி செல்வதற்கு ஆயத்தம் என்று இன்றும் நாங்கள் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக இங்கு பிரதிநிதிகளாக இருக்கின்றார்கள். உங்களுடைய ராணுவ கட்டளை தளபதியாக இருப்பவர், அவருடன் நாங்கள் பல விடயங்களை கலந்துரையாடுகின்றோம். அப்படி மூத்தவர்களுடைய தளபதியுடன் நாங்கள் பேசுகின்றோம். அவர்களுக்கு முன்னோடியாக என்னுடைய ஆளுநர் அவர்கள் ரெஜினால் கூறி அவர்கள், நாங்கள் அவர்களுடன் பேசுகின்றோம். எங்களுடைய நல்லிணக்கத்தை முன்னேற்றி செல்வதில் ஒரு சில முன்னேற்றங்களை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். இன்னும் பெரும்பாலான விடயங்களை நாங்கள் இன்னும் அறியவில்லை. அதில் முதலாவதாக அரசியல் தீர்வு, இரண்டாவதாக அகதிகளாக இருக்கின்ற மக்கள் தங்களுடைய நிலங்களுக்கு திரும்ப முடியாது இருக்கின்ற அளவுக்கு இன்னும் அவர்களுடைய நிலங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவிக்கப்படவில்லை. அவற்றை நீங்கள் விடுவித்து அந்த மக்கள் மீள குடியேற்ற செய்து நாங்கள் அந்த மண்ணிலே நிம்மதியாக ஆக்கிரமிப்பு உணர்வுகள் அற்ற முறையில், நாங்கள் ஒரு ஆதிக்கவாதிகளுக்கு அறிவு கொண்டு போனோம் என்ற நிலைமை இல்லாமல் தங்களுடைய வீடு வாசல்களில் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பி எங்களுடைய மக்களும் உங்களுக்கு சமமாக வாழ்வதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்ற வார்த்தைகளை நான் உங்களிடத்திலே பெற விரும்புகின்றேன். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். எங்களுடைய ராணுவத்தினுடைய தளபதிகளாக இருக்கிறவர்கள் எங்களோடு மகிழ்ச்சியாக பழகுகிறார்கள். அவர்களிடமிருந்து ಭಯಂಕರವಾದವೆಂದು ಸೊಕ್ಕಲು ಅಲ್ಲದೆ ಅರಸಿಯ ತಲೆಗಳೆಂದು ಭಯಂಕರವಾದವೆಂದು ಸೊಕ್ಕಲು ಅಲ್ಲದೆ ನಾವು ತೋಲಿ ಬಂದವರೆಂದು ವಾರ್ತೆಗಳು ಇನ್ಮೇಲೆ ಬರಕೂಡಾದು ಎಂದು ಇರುವಂತಾಲ್ ತಾನ್ நாங்கள் இந்த நாட்டிலே நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப தகுந்தவர்களாக அது எங்களை அந்த பயத்திலே எடுத்துச் செல்லக்கூடியதாக இருக்கும் என்று நான் உறுதியாக உங்களிடம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு இங்கே கட்டளை பகுதியாக இருக்கின்ற மகேஸ்வர் நாயக்கா அவர்கள் படிப்படியாக எங்களுடைய இல்லங்களை விட வேண்டும் என்று அரசாங்கத்துடைய எண்ணத்தை உங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதில் ஒத்துழைப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நீங்கள் தைரியமாக எங்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பதிலும் எங்களுடைய நிலங்களை விடுவிப்பதிலும் அகதிகளாயிருக்கின்ற மக்களை மீள குடியேற்றுவதிலும் உங்களுடைய பொறுப்பையும் கடமையும் நீங்கள் தைரியமாக நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே அந்த தருணம் வந்திருக்கின்றது. இந்த ஆண்டிலே அதற்கான நல்ல முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். உங்களுடைய தலைமைத்துவம் தேசிய அரசாங்கத்திலே பிரதமராக இருக்கிற ரணில்குமார் தலைமைத்துவம் தென்னிலங்கையிலும் தமிழ் பிரதேசங்களிலும் இருக்கின்ற தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் மலையக தமிழர்கள் உட்பட நாங்கள் உங்களுடைய தலைமைத்துவத்தை மிக நம்பிக்கையோடு நாங்கள் வரவேற்றிருக்கின்றோம். அதை நீங்கள் எந்த வகையிலும் இழக்காமல் சர்வதேசத்தினுடைய சந்தர்ப்பம் என்று உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற நேரத்தில் அந்த தலையீடுகள் இருக்கின்ற நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தையும் நீங்கள் நன்றாக பயன்படுத்தி எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த வீட்டு திட்டத்தை இந்த வீட்டு திட்டத்துக்கான நிலம் ஒரு வாரத்தில் எங்களுடைய மூதாதையிடம் இருந்து எடுக்கப்பட்டு இந்த சீமெண்ட் தொழிற்சாலை கட்டப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நிலம்தான் இது. மாவட்டபுரம் என்ற பிரதேசத்திலே இருக்கின்றது. மிகவும் புத்த பூமியாக கருதப்படுகின்ற இடங்கள். இந்நிலத்திலே எந்த விதமான முரண்பாடுகளுக்கும் ஆதிக்க சக்திகளுக்கும் இடமளிக்காமல் இந்த மக்கள் விடுதலை பெற்றவர்களாகவும் தங்கள் தங்கள் மதத்திலே நம்பிக்கை கொண்டு இருப்பவர்களாகவும் தங்களை தாங்களே ஆளுகிறார்கள் என்ற உணர்வுகளோடு அந்த ஜனநாயக பண்போடு விரும்பியங்களோடு நாங்கள் வலியுறுத்தப்படுவோம். நாங்கள் இந்த நாட்டில் உங்களோடு ஒத்துழைக்க நாங்களும் பூர்வமாக இந்த சமூகத்தை கொடுத்திருக்கிறோம். அதை நிறைவேற்றுவீர்கள் என்று வேண்டிக் கொண்டு